ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க நிறைய மல்லிகைப்பூ பூத்திருந்ததுன்னு சொல்லி போட்டிருந்தேன் நம்ம கார்டனில் இன்றைக்கி பூத்த மல்லிப்பூ தாங்க இது எவ்வளோ பூத்துருக்கு பாருங்க நம்ம ஒரு மல்லி செடி வளர்க்குறோம்னா நம்ம கடையில் வாங்காமல் நம்ம யூஸுக்காக நிறைய பூக்கணும் சரசரமாக வைக்கணும்னு ஆசைப்படும் இல்லையா அப்படி இன்னைக்கு எங்கள் கார்டனில் பூத்த இந்த மல்லியை தான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோ கீழவே கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன உரம் கொடுக்குறீங்க எங்கே வாங்கினீங்கன்ட்டு என்னுடைய நர்சரி விசிட் பாருங்கள் நான் எப்பொழுதுமே எல்லா பிளான்ட்டும் அங்கே தாங்க வாங்குறது நான் என்ன உரம் கொடுக்குறேன்னா லாஸ்ட் மல்லிகைப்பூ வீடியோவில் கூட சொல்லியிருந்தாங்க என்ன மாதிரி உரம் கொடுக்குறேன் எந்த இடைவெளியில் கொடுக்குறேன்ட்டு அப்படி இன்றைக்கும் ஒரு உரம் பார்த்துட்டு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மல்லி கலெக்ஷன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு இதில் ஒரு மல்லி எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது தான் பார்க்க போறீங்க இந்த மல்லி வச்சு ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆகுது லாஸ்ட் இயர் அதில் பூவே வராமல் நல்லா பெருசா வளர்ந்தது அப்படியும் நம்ம இந்த உரம் தான் கொடுத்துட்டே வந்தேன் ஒரே ஒரு பூ மட்டும் எட்டி பார்த்துட்டு போயிடுச்சு இந்த வருஷம் அதுலேயும் நல்லா பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப பூக்காத இருந்த மல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் வாங்கியிருந்தா மொட்டா வாங்கியிருக்கலாம் இல்லை கிட்ட கேட்டு விசாரித்து வாங்கியிருப்போம் என்ன விதமான மல்லி அப்படின்ட்டு ஆனால் இந்த மல்லி செடி நான் வாங்கலைங்க ஒரு கோவிலுக்கு போகும்போது எங்களுடைய கோவிலில் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் வச்சதுக்கப்புறம் நல்லா செழிப்பாக வந்ததை தவிர செடி நல்லா க்ரோத் இருந்தது ஆனால் ஒரு மொட்டு கூட ஒரு வருஷமாக சுத்தமாக இல்லை அந்த வருஷத்துக்கும் இதே உரம் தான் நான் கொடுத்துருந்தேன் அப்போது ஒரு ரெண்டு மூணு மொட்டு தான் வந்திருந்தது இந்த வருஷம் நல்லாவே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு நீங்களும் நிறைய பேர் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லும்போது இது மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நீங்களும் இதையே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ப்ராப்ளம் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகி உங்கள் செடிங்களில் நிறைய பூ பூக்கும் மல்லிகைப்பூ செடிக்கு மண் கலவு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வெயில் நல்லா படுற இடமா வையுங்க வாரத்துக்கு ஒரு முறை நான் இந்த உரத்தை தாங்க கொடுத்துட்டு வரேன் ரெண்டு உரத்தையும் மாற்றி மாற்றி மாதத்துல இப்படி தான் நான் கொடுத்துட்டு வரேன் அதில் நல்ல மாற்றம் இருந்தது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் மல்லிக்கு செம்மண் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க வேர் நல்லா போகும் அதுக்கு நல்ல ஒரு பெரிய தொட்டியாக இருந்தால் நீங்கள் வைக்கலாம் இல்லை பெரிய பேக் இருந்தால் கூட வையுங்க சின்ன தொட்டியில் நீங்கள் பொழுது அதுக்கேற்ற பூக்கள் தான் பூக்கும் அதுக்கேற்ற வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும் வேர் ரொம்பவே போக ஆரம்பிக்கும் நம்ம தரையில் பொழுது நிறைய ஹீல்டு பார்க்கலாம் தொட்டியில் பொழுது அதுக்கேற்ற மண்கலவையோட பெரிய தொட்டியாக நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா பூக்கள் பார்த்துட்டே இருக்கலாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா எனக்கு பூக்காம சவாலாக இருந்த மல்லி இந்த மல்லி தாங்க ரொம்ப குட்டியாக தான் பூக்கும் அதோட காம்பு ரொம்ப சின்னதா தான் இருக்குங்க ரொம்ப கொஞ்சம் அடுக்கு மல்லினே சொல்லலாம் மதுரை மல்லி எப்படி இருக்கு பாருங்க அந்த மாதிரி தான் இருக்கு ரொம்ப சூப்பரான வாசனை இருக்கும் ரொம்ப ஒரு மல்லி தான் பூக்குது ஒரு கிளையில அதுக்கப்புறம் பக்கத்துலலாம் எல்லாம் ஒட்டு எதுவும் வரலை பூத்தாலும் நல்ல மனத்தோடவே இருக்கு நம்ம டெரஸ் கார்டன்ல மல்லி விற்கிறீங்கன்னா ரொம்ப ஹைட்டா போக விடாதீங்க செடி நல்லா ஹைட்டா போயிடுச்சுன்னா பக்க கிளைகள் வராம ஆயிடும் அதில் மட்டுமே பூக்கள் பூத்து முடிஞ்சிடும் எந்த எந்தளவுக்கு நீங்கள் நுனியை கிள்ளி விடுறதோ சைடு பிரான்ச்சு வரத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அளவுக்கு நிறைய பிரான்ச்சஸ் வரும்போது நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்னுடைய மாடி தோட்டத்தில் நிறைய பூக்கிறதுக்கு ரொம்ப ஹைட்டாக நான் போக விட மாட்டேன் எப்பொழுதுமே செடி ரொம்ப பெருசாக போகுதுன்னா நான் நுனியை கிள்ளி விட்டுருவேன் அந்த நியூ க்ரோத் வருது பார்த்தீங்களா அப்போ தான் பக்கத்தில் நிறைய பிரான்சஸ் போகிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நம்ம செடிகள் எல்லாத்துக்குமே நான் கொடுத்த ரெண்டு உரங்க ஒன்று நம்ம வீட்டில் செய்யக்கூடிய டீங்க காய்கறி கழுவிலருந்து தயாரிக்கக்கூடியது அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு அது சரியாக வரலை புழுக்கள் வருது அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு உங்கள் கார்டன்லேயும் நீங்களாம் கொடுத்து பாருங்கள் அடுத்ததான் நான் கொடுக்கறது எஃப்எஃப்ஜே தாங்க ஃப்ரூட்ஸ் ஃபர்மண்ட் ஜூஸுங்க இந்த ஃபர்டிலைசர் தான் நான் செடிங்களை கொடுத்துருந்தேன் எந்த விதமான பழங்கள் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய பேர் அந்த பழம் கொடுக்கலாமான்ட்டு உங்ககிட்ட ஈஸியாக எது கிடைக்குதோ அதை நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டே வரலாம் வாரத்துக்கு ஒரு முறை நான் இப்போ இதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு மாற்றத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிப்பிங்லேயே பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு பூக்கள் இருந்தது கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் சர சரமாக பூக்கும் நல்ல ஒரு ஒரு பூ நெற்று நெத்தாக பூக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் கொடுக்கறது மாம்பழ தோல் இருக்கு அதை ரொம்ப இருக்கும் மாம்பழத்தோல் சீக்கிரம் மக்காது நான் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு நாட்டு வெள்ளம் இருக்கு இல்லையா நாட்டு சக்கரை அதை போட்டு ரெடி பண்ணி வச்சது தான் இன்னைக்கு காட்டுறேன் அடுத்ததாக கம்போஸ்ட் டீ தாங்க இதை நான் வாரத்துக்கு ஒரு முறை நார்மலாக தண்ணி கொடுக்குறோம் இல்லையா அதோட சேர்த்து நான் செடிங்களுக்கு கொடுத்து விட்டுறேன் இந்த கம்போஸ்ட் டீலையா இருக்கட்டும் இந்த பழக்கரைசல்ல எண்ணற்ற நுண்ணுயிரிகள் இருக்கும் அதனால செடிங்களுக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்குங்க நம்ம தேடி தேடி இந்த சத்து இருக்குமா அந்த சத்து இருக்குமான்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி ஒரு உரம் கொடுக்கும் பொழுது நம்ம வேற உரங்கள் தேடி போக வேணா அவ்வளோ ஒரு நிறைய நுண் ஊட்டங்கள் இருக்கும் செடிக்கு இந்த வெயில் காலத்துக்கு தேவையான நுண் ஊட்டங்கள் இருக்கிறது இந்த உரங்கள் எல்லாமே லிக்விடா கொடுத்து பாருங்க நல்ல பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப மண் இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றினோடனே மேலே நிற்கக்கூடாது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஃபில்டராகி கீழே வரைக்கும் போயிருக்கு என்னுடைய மாடி தோட்டத்தில் க்ரீன் ஷேட் போட்டிருந்தா கூட மல்லி இருக்கிற அந்த லைன் பார்த்தீங்கன்னா முழுக்கமே நல்லா வெயில் படுற இடமா தான் வச்சிருக்கோம் எந்த அளவுக்கு வெயில் படுதோ நல்லா உங்களுக்கு பூக்கள் இருக்கும் செடி வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் மல்லியில் வர ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமாக வரும் சம்டைம்ஸ் இருக்கலாம் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குளிப்பாட்டி விட்டுருங்க அதுவே அந்த பூச்சி தாக்குதலை ரொம்ப குறைச்சிரும் வரத்துன்னு பார்த்தீங்கன்னா செம்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் மல்லி செடிங்களில் ரொம்ப தாக்கும் ஒரு மாதிரி குட்டி குட்டியாக ஏபீட்ஸ் இருக்குது பாருங்கள் ரெட் கலர் அந்த கலரில் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பிரான்ச்சஸை நீங்கள் ப்ரூனிங் பண்ணி விடுங்க சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீசன் ஆரம்பிக்கிற டைம் இருக்குல்லையா அப்போ நல்லா உரங்கள் கொடுக்க ஆரம்பிங்க நிறைய ஹீல்டு பார்க்கலாம் நிறைய பூக்கள் நம்ம கார்டன்லேயே பூத்துட்டே இருக்கும் மல்லிப்பூ செடிக்கு அமிலத்தன்மை ரொம்ப முக்கியங்க மண்ணில் அமிலத்தன்மை இருந்தால் தான் நம்ம கொடுக்குற உரங்கள்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் செடியும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட படிகாரம் இருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் மண்ணை கிளரி போட்டு விடலாம் படிகாரம் இல்லை அப்படின்னா கூட ஆரஞ்சு பழத்தோல் சிட்ரிக் ஆசிட் இருக்கக்கூடிய பழங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த தோலை நீங்க தண்ணியில் ஊற வச்சு இந்த வேர் பகுதியை நீங்க கொடுத்து விடுங்க அப்போ நிறைய அமிலத்தன்மை செடிங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கும் இதை மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் செய்யுங்க அதிகப்படியான அமிலத்தன்மை போகும்போதும் செடியோட வளர்ச்சி தடைப்படும் நம்ம கார்டன்ல கொடுத்துட்ருக்க இருக்க இருக்கட்டும் டீ இருக்கு இல்லைங்களா வேஸ்ட்டு கிச்சன் கார்டன் கம்போஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் நான் வேறு பகுதியிலும் கொடுக்குறேன் அதே மாதிரி செடிங்களுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுறேன் ஸ்ப்ரே இல்லைனா கூட பரவாயில்ல கையிலையாவது நீங்கள் தெளிச்சு விடுங்க செடி ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் முடிஞ்ச அளவுக்கு காலையில் நேரத்தில் கொடுக்க பாருங்கள் என்னோட செடிங்கள் எல்லாத்துக்குமே நான் அப்படி தான் கொடுக்குறேன் டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில் வேளை மட்டும் தான் தண்ணி விடுவேன் அடுத்த நாள் தான் அதோட ஈவினிங்லாம் நான் செடிங்களுக்கு தண்ணி விடுறதில்லை லாஸ்ட் வீடியோவில் மல்லிகைப்பூ பற்றி நிறைய டவுட்டு இருந்தது இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்கள் கார்டன்லேயும் இதே மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி வளர்த்து பார்த்துட்டு உங்களோடைய ஃபீட்பேக்கை எனக்கு கீழே கமெண்ட்டாக கொடுங்க இந்த உரத்தை நீங்கள் ட்ரை பண்ண மறக்காதீங்க அப்போது இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய் பாய் ஹேவ் எ லவ்லி டே